For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. Ella edathilume namakku or protection kadaikadhu. It's not easy for everybody to voice out self respect ku mattum illa ella avashyam. Heroine varanga varanga. அவரே வேட்ல வர முடியல. அர்ச்சு உன்னை சிரிக்க வைக்க மூட்டுவன் கிச்சு. தெரியுது அர்ச்சனா, இந்த உலகத்திலேயே ஜெயிப்பேன், நீ எனக்கு கெச்சனா. ஒன்னு வெச்சனா அதுக்கே ஒரு கைத்தட்டல அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாட்டே கேட்கல, ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வந்து அந்த சவுண்டையும் தாண்டி அதை மியூட் பண்ணி கேட்டீங்க. மியூட் பண்ணி பார்த்தீங்களா எப்படி நமக்கு வந்து அவங்க அவர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கேன். என்னையா நான் இன்டர்வியூ அப்படிங்கிறதுனால கோவிலில் போய் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு நான் பொண்ணுங்கள்ட்டே பேச மாட்டேங்க. அர்ச்சனாவை தாண்டி வேற அந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சாதான் பேசுவேன். இல்ல இல்ல, உண்மையாவே பொய் சொல்லவோ அதெல்லாம் தெரியாது. சின்ன வயசுல பொய்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு அளவுக்கு மேல பண்ணிக்கிறேன். This is toxic for me, baby. Oh, this is toxic for me, baby. Konja dooram thalli poni. This is toxic for me, baby. Oh. பிரேமோட்டல் லைட்டா பண்ணி நான் வியூஸ் வந்து நல்லா இன்டர்வியூ சாங் வந்து நிறைய போயிடுச்சு. இன்டர்வியூ நல்லா வியூஸ் போடும் கண்டிப்பா. இவர் லைட்டா நம்ம திவாகர் மேனேஜர் சொல்றாரு. கரெக்டா கேட்டுட்டா லைட்டா அதாவது அர்ச்சனா இன்டர்வியூ அப்படிங்கறதுனால கோவில போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் சொன்ன அரும்புரோ வர பயங்கரமா மியூசிக் எல்லாம் போட்டுருக்காரு. விஷயம் வெற்றிகரமா முடிஞ்சிச்சு. கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்காக தான் ராஜாராணி பார்த்தேன். நான் முக்கியமாக பிக் பாஸ்லாம் பார்க்கவே மாட்டேன், உங்களுக்காக அதையும் பார்த்தேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆல்பம் சாங் கேட்கவே மாட்டேன், உங்களுக்காக அதையும் இப்போ கேட்டேன். அண்ட் ப்ரோக்காகவும் சாரி ப்ரோ, இல்லை இல்லை, அருண் ப்ரோ பிடிக்கும், அவருக்கு ஒரு விஷயம் இருக்குது. சுண்ணாமட்டாப்பாவா? ஸோ டேக் ஒன் தமிழ் வியூவர்ஸ்லாம் இருக்குமே, ஒரு ஹாப்பியான ஒரு இன்டர்வியூ வந்து இன்றைக்கி அமைச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஓவரால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்டர்வியூ அந்த ரோல் போகிறதுக்கு முன்னாடி சொன்னீங்க 137K போயிடுச்சு வியூஸ். ஸோ ஹாப்பி, ஏ ஹைஃபை போடு. ஏத்த மாதிரியான ஒரு டாபிக் கூட பொண்ணுங்கள்ட்டே பேச மாட்டேங்க. உடனே தப்பா நடிச்சாங்க டக்குன்னு. அர்ச்சனாவை தாண்டி வேற அந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சாதான் பேசுவேன். நினைக்கிறேன்
நிறைய சாங்ஸ் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, படம் பாட்டுகள் எல்லாம் தாண்டி எங்கயோ போயிட்டு இருக்கு. கண்டிப்பா, அதனால வந்து அந்த ஒரு கோல்ஸ் தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாங் வந்து ஒரு 10 மில்லியன் அதை தாண்டி ஒரு நம்பர் அந்த மாதிரி எடுத்துட்டு போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது நிறைய பேரோட உழைப்பு, ஒரு படத்துக்கு என்ன உழைப்பு போடுறோமோ அதை ஒரு சின்ன ஸ்கேல்ல பண்றோம். பட் சிமிலர் டாக்ஸிக் காதல் அப்படின்றப்போ உங்க லைஃப்ல டாக்ஸிக் காதல் இருந்திருக்கா? டாக்ஸிக்ன்றது ஆப்வியஸா நம்ம அங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது தெரியாது இல்லையா, அதாவது வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கும் போது தான் தெரியும் ஓ நம்ம இவ்வளவு அப்படின்னு. அந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகே, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா ஒருத்தரால மட்டும் அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. புரியுது, ரெண்டு பேருமே டாக்ஸிக்கா இருந்தாதான் அதை என்டர்டெயினும் பண்ண முடியும், அதை பண்ணவும் முடியும். ஹெல்தியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவுண்டரிஸ் டிரா பண்ணி வெளில போயிடுவாங்க, எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ டாக்ஸிக்ன்றது ரெண்டு பேர் இருந்தாதான். ப்ரோ இப்ப நீங்க வெளிய போயிட்டீங்களா? ப்ரோ மேரா பாய் மேரா பாய் மேரா பாய் மேரா பாய் மே நை தரே மேரா பாய் பாட்டே கேக்கல ஃபுல்லா அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வந்து அந்த சவுண்டையும் தாண்டி அதை மியூட் பண்ணி கேட்டீங்க, மியூட் பண்ணி பாத்தீங்களா எப்படி ஓடிட்டு இருந்து உங்க காதுக்குள்ள போல அவங்க அவங்க இது வந்து அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணி. சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. லவ் பண்றீங்க? இல்ல இல்ல, உண்மையா நீங்க நம்பவே மாட்டீங்க. செகண்ட் டைம் அது கேட்டீங்களா? செகண்ட் டைம் உங்களுக்கு கேட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே, அப்ப கண்ணு மூடிட்டீங்க. அப்படி ஹூக் மட்டும் பாடி காட்டுறீங்களா ப்ளீஸ்? அப்ப ஹூக் பாரு, எனக்கு நேத்து தான் வந்து கொஞ்சம் ஜலதோஷம் இல்லனா ஃபர்ஸ்டே பாடிட்டே வாசல்ல இருந்தே வந்திருப்பேன். ஆ புடிங்க இருப்ப. நாளைக்கு நான் பாடி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பறேன் ப்ரோ. கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுவீங்க, அதனால ஓப்பனே பண்ணாதீங்க சாட்டை. ஓகே சூப்பர். பிக்கப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு அது தெரியாதுங்க, அதனால டீம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. டீம் சொன்னதுனால நீங்க சொல்றீங்க. ஆமா, அப்படியே என்ன நமக்கே தெரியாது. இல்ல அப்படின்னா தெரியாது. ஆமாமா, அவருதான் அவருக்குதான் இப்பதான் டாக்ஸிக்ன்ற வார்த்தை தெரியும்ன்ற இனிமேல் தான் நான் கத்துக்கேன். ஆமா ஆமா, நம்மளை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கேன். அர்ச்சு நீ ஆன் பண்ணிட்ட லவ் சுச்சு அப்படின்னு. அர்ச்சு சுச்சு அர்ச்சு, உன்னை சிரிக்க வைக்க மூட்டுவன் கிச்சு கிச்சு கிச்சு. லைட்டா சிரிப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படி சிரிச்சிருங்க ப்ளீஸ். என்ஜாய் பண்ணலாம். அர்ச்சு உன்னை தூக்க போடுவேன் ஸ்கெச்சு. தெரியுது தெரியுது. சொன்னாங்க நான் இதை முடிச்சுட்டு அப்புறம் வரனே. ஸ்கிரிப்ட் படி போறீங்களா? ஆமா ஆமா, கொஞ்சம் கண்டுபிடிச்சா நினைக்கிறேன். அர்ச்சு உன் அழகால என்னை சேரியே வச்சு 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 சேரியான்றத கொஞ்சம் மாத்தி சேரியா வச்சு அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல, இதுல புதுசா. ஓகே ஓகே, சோ அடுத்தான் இதான் கடைசி. இது அர்ச்சனா இந்த உலகத்திலேயே ஜெயிப்பேன், நீ எனக்கு கெச்சனா அவங்களுக்கு. இந்த பிக்கப் லைன்ஸ் வொர்ஸ்ட்னு தெரியும் எனக்கு. அவங்க பக இருக்கிறவங்களா? உங்களோட போல்டு ரொம்ப பிடிக்கும். போல்டா இருக்கிறது ஒரு ஒப்பீனியனை கரெக்டா இத சொல்லணும்னு நினைச்சா சொல்றீங்க. அத நான் பிக் பாஸ் வீட்ல இருக்கும் போதே பாத்திருக்கேன். அண்ட் இப்ப ரீசெண்டா கூட நம்ம மக்கள் ஒரு சில பேரை நம்ம ரோஹிணி தேட்டர்ல கூட விடாதப்போ நீங்க சப்போர்ட் எல்லாம் பண்ணி அந்த விஷயம் அது நல்லா இருந்துச்சு. சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் எல்லாம் பண்ணாங்க எல்லாருமே. எப்படி இந்த தைரியம் நிறைய இப்ப நம்ம எல்லாம் வந்து இப்ப நல்லா நினைப்பேன், நம்ம போய் நல்லது பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம நிறைய பேர். ஆனா நம்மளால டக்குன்னு அதை அந்த ஸ்பாட்ல எடுக்க முடியாது ஒரு சில பேர்னால. சோ நீங்க அதை ஒரு சில நேரத்துல டக்குன்னு எடுத்துடுறீங்க, அந்த தைரியம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் இட்ஸ் எனக்கான அந்த ஸ்பேஸை என்னோட பேரண்ட்ஸும் கொடுத்தது தான் மெயின் காரணம். நான் அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்கலனா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் சுயமாக சிந்திச்சு நானே என்னுடைய விஷயங்களை பண்ணணுன்ற ஒரு
டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து எங்க அப்பா அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிற போது ஐ திங்க் என்னோட இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த ஃப்ரீடம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இப்படிதான் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்க சொல்லும் ஒரு விஷயம் சடனா, நம்ம தலை வந்து வேதாள படத்துல சொல்லியிருப்பாரு தன்மானத்துக்கு ஒண்ணு, சாரி வாய்ஸ் வரல போச்சுக்காதீங்க, நார்மலாக சொல்லிடுறேன், சாரி ஓகே தன்மானத்துக்கு ஒண்ணுன்னா தலையே போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைலாக் உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன் ஆக்சுவலி. அண்ட் ப்ரோ பேக் டு த சாங், சாங் மைண்ட் ஓடிட்டு தான் இருக்கு, அதை நிப்பாட்டல நானு, சீரியஸா பிளேலே தான் இருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு கவர் சாங் ஏதாச்சும் அதான் ஸோ அந்த மாதிரி அடுத்து ஏதாச்சும் பிளான் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ரெண்டு மூணு சாங்ஸ் ஆல்ரெடி மேக்கிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் டிப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட அவங்க ரிலீஸ் பண்ணாங்க டிப்ஸ் வந்து, ஃபஸ்ட் டைம் வந்து ஆல்பம் சாங் பண்ணுறாங்க. இது வந்து டிப்ஸோட மெயின் ஆஃபீஸே மும்பையில் தான், அவங்க அங்கேயே வைப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாட்டுக்கு. ஸோ வைப் ஆனது எல்லாமே தமிழ் தெரியாதவங்க தான், இந்த சாங்க்கு வைப் ஆகிட்டு செம்மையாக இருக்குது, இதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு அஞ்சு சாங் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அந்த சாங் சூப்பர் ப்ரோ, அதான் மணி அடிச்சிச்சு பாருங்க டக்குன்னு, பயங்கரமா ஏதோ ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுது. ஸோ டிப்ஸ் மூலமா ஒரு டிப்ஸ் கிடைச்சி வெளியே இன்னொரு அஞ்சு, அவங்க வந்து பான் இந்தியன் கம்பெனின்றதுனால அவங்க கொஞ்சம் வைடா எடுத்துட்டு போகணும் எல்லா சாங்கையும் அப்படின்னு. அண்ட் இப்போ ஸோ கரண்ட்ல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க சொசைட்டில எப்பவுமே ஒரு குரல் கொடுக்குறவரா இருக்கீங்க அப்படின்றதால இந்த குவெஸ்டன் நான் கேட்கிறேன். நம்மளுடைய தன்மானத்தை இன்னொருத்தவங்க இது பண்றாங்க அப்படின்றப்போ அந்த விஷயத்தை நீங்க போல்டாவே எப்பவுமே ஹேண்டில் பண்றீங்க, அது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இப்போ நான் எஸ்பெஷியலி गर्ल्स அவங்களுக்கு நான் சொல்றேன், ஜெனரல் ஈக்குவலி தான் சொல்றேன், பட் எஸ்பெஷியலி गर्ल्स கேட்டுக்கோங்க என்னன்னா, எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான, அதாவது பிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி, நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான சூழல் வந்து எல்லா நேரமுமே நமக்கு அமையாது. நம்மளோட கூட வந்து செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒருத்தர் நின்றுட்டே இருக்க முடியாது. ஸோ ஒரு கட்டத்துல எல்லாருமே தன்னை தானே பாதுகாத்துக்கிறதுக்கு கத்துக்கணும். சூப்பர். ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துல வந்து, அதாவது அது நான் சொல்றது வந்து நீங்க கேட்ட மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்டையும் சேர்த்து தான் சொல்றேன். அது பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு தெரியணும்னா முதல்ல நம்ம அதுக்கு, ஏன்னா நம்மளை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லை, நமக்கு நம்ம தான் முக்கியம் முதல்ல. நம்மள நம்ம எந்த இடத்துலயும் கீழேயோ விட்டு கொடுத்துடவோ கூடாது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்பவுமே யோசிப்பேன் நானு. அண்ட் நம்ம ஒரு, அதாவது இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரிபடி டு வாய்ஸ் அவுட். ஒரு சில பேர் ஒரு ஒரு மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்காங்க, பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டில, இன்னைக்கு இருக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, பெண்கள் எஸ்பெஷலி தே ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் தே ஹேவ் டு பி வெரி போல்ட். அப்பதான் அவங்களை வந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து தற்காத்துக்க முடியும். இது செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்குமே. சூப்பருங்க. சோ எல்லாருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பா போய் சேரணும் அப்படிதான் சொல்றோம். இசைமணியில் நிறைய நீங்கள் தயாரா? உனக்காக என்ன மாத்தி ரொம்ப மாறி போன லைட்லி கிரிஞ்சான பொண்ண மாதிரி நான் நிக்கிறேன். இருந்தாலும் கத்திப்பாரா கீழே மட்டும் இல்ல,
அது ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கவர் பேண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ரேண்டமா நாங்க வந்து உள்ள நுழைஞ்சு மைக்க புடுங்கி இன்னும் நிறைய வெற்றிகளை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் சார்பா மறுபடியும் வாழ்த்துக்களை சொல்லி இன்டர்வியூ முடிச்சுக்கிறேன் ப்ரோ. சூப்பர், நைஸ் டு மீட் யூ போத். கோட்டைக்குள்ள போக வேண்டாம், அது இல்லே இல்ல வீடியோல இருக்காங்க. நீங்க நடிச்சு காட்டுங்க, உங்க கூடவே நானும் நடிக்கணும். நீங்க தான் குட்டி வாக்க, நானா குட்டி வாக்க? நீங்க தானங்க அப்படி சொன்னீங்க. எங்க நீங்க தான் அதுக்கு தான் உங்கள தான் சொன்னேன். நான் நீங்க தான் நடிக்கணும். அப்ப நீங்க கூட எனக்கு சொல்லி கொடுங்க, நான் பண்றேன். இல்ல எனக்கு एक्चुअली அது நான் இது பாக்கறேன். நான் இது பாத்துறேன். சஞ்சய் ராம் சார் அதனால பண்ணுவாங்க. சூப்பர். ரெடியாறோம். இது அவருக்கு எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் தெரியுமா? சந்தோஷமா கனவுல கூட அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்காதடா டேய். அதாவது அவர் வந்து சூர்யா சார பாத்து பண்றாரு. உங்களை எங்களால நடிக்கவே முடியல. நம்ம வேணா அவரை ஒரு தடவை சந்திச்சு இதை எப்படி பண்றாருன்னு தெரிஞ்சுக்கோம். இல்ல இல்ல ஆனா உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணணும்ங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் தான் யார் நீ 1000 பேர் என்ன கலாய் நான் செய்யறத நான் செஞ்சிட்டு தான் இருப்பேன்ன்ற அந்த மைண்ட் செட் வந்து லைக் தட் இருக்கு. நிஜமாவே நீ பெரியசனா. சோ ஜாலியா போச்சு bro, ரொம்ப ரொம்ப ஹாப்பி bro. Thank you. 10th வாட்டியாக இன்டர்வியூ முடிக்கிறோம். இப்ப போன் எடுத்து சொல்லுங்க. இன்டர்வியூ போல இருக்கலாம். Thank you so much. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Bye. Thank you. Happy bro. Kushi kushi tan popular popular apple. எல்லாருக்கும் favorite. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.